இனிமையான சந்தோஷமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையட்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட உங்களோட இணைய ஒரு நல்ல நாள் என்று நீங்க கேட்டுட்டு இருக்கிறது. தூங்கும் போது கனவு வரும், கனவு காணுங்கள் அப்படின்னு டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதனுடைய ஒரு பின்புலம் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? கனவுல இருந்துதான் சிந்தனைகள் பிறக்கும். தொடர்ந்து ஒரு விஷயம் நம்மள துரத்தி துரத்தி கனவுல வந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த சிந்தனைகளாக மாறக்கூடிய கனவு செயல்களாக உருவெடுக்க ஆரம்பிக்கும். அந்த ட்ரீம்ஸை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிப்போம். நாளடைவில் அதை சாதிக்கக்கூடிய ஒரு வெறியும் நம்மள தானாக வந்து சேரும். இந்த நோட்டோட இன்றைய தேதிக்கிழமை எல்லாத்தையும் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. இன்று மதியம் 3:55 வரைக்கும் பஞ்சமி திதி, அதன் பிறகு சஷ்டி திதி அமைஞ்சு வந்திருக்கு. அதிகாலை 1:45 ஹஸ்தம் நட்சத்திரம், இரவு 11:48 வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் அமைஞ்சு வந்திருக்கு. இந்திய சூரியோதய நேரப்படி நல்ல நேரம் இன்று காலை 6:30 வரைக்கும் இருக்கு. மாலை 5:30 வரைக்கும் இருக்கு. காலை 7:34 காலை 9:09 வரைக்கும் ராகு காலம் அமைஞ்சிருக்கு. யமகன் காலை 10:45 மதியம் 12:20 வரைக்கும் இருக்கு. இன்று கும்பராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டமம், ஆக உங்களுடைய சொல் செயல் இரண்டிலையும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். ரிஷபம், கன்னி, துலாம் இந்த 3 ராசி நண்பர்களுக்கும் இன்றைய நாள் ரொம்ப அமோகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுபோல தினமும் உங்களுடைய ராசி ரொம்ப சிறப்பாக அந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதா, இல்ல ஆன்மீக தகவல்கள் ஆகட்டும், இல்ல எந்த நாட்டுல இருந்தீங்கனாலும் அந்த நாட்டினுடைய நேரப்படி துல்லியமான ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, எந்த மொழியிலனாலும் ஓகே, ஆன்மீக தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு epanchang.com சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். நாளைய நல்ல நாள், இன்றைய உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye.